ஸோ கைஸ் நம்ம நேஷ்னல் பார்க்லேருந்து வெளியேறுவோம். ஸோ இதை நேஷ்னல் பார்க்னு வச்சுருக்கக்கூடாது, நேச்சுரல் பார்க் தான் வச்சுருக்கணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அநேகமாக. ஏன்னா மேலே வந்து நாங்கள் பார்க்கு நேஷ்னல் பார்க்னு நினச்சது எப்படி வந்தோம்னா, புலி சிங்கம் தனித்தனியாக ஒரு கூண்டுல வச்சு ஜூ மாதிரி வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன், பட் அப்படி கிடையாது. நேச்சுரலாக விசிட் பண்ணுற இடம், மிருகங்கள் வந்து மிருகங்கள் வந்துச்சுன்னா பார்க்க முடியும். ஸோ அப்படின்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதுவேஸ் பார்த்தோம்னா நாங்கள் ஒரு மிருகத்தையும் பார்க்கல, ஆனால் நல்ல ஒரு விசிட் பிளேஸை பார்த்தோம். மேலே வந்து அந்த இடத்துக்கு தான் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா மேகம், அந்த மேகத்துக்குள்ளே போகும்போது வெறும் தண்ணியாக தான் மேலே பூரா எங்கள் மேலே வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ தண்ணியாக தாங்க இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. மேகம் பூரா மேகத்துக்குள்ளே இருந்தோம் நாங்கள் சொல்ல போனோம்னா, அது பனியோ இல்லை மேகமோ, அதுக்குள்ளே இருந்தோம் நாங்கள் சொல்ல போனோம்னா சுற்றி பிளாங்காக தான் இருந்துச்சு. என் ஜாக்கெட் ரைடிங் ஜாக்கெட்டில் ரெயின்ல கொண்டு வர மாட்டேன். ஸோ கைஸ் அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா கேமராவோட வாட்டர் ப்ரூஃப் ஹவுசிங் கேஸை நான் மறந்துட்டேன். ஸோ நல்லாவே நனைஞ்சிட்டோம் சொல்லப்போம்னா, எனக்கு பயங்கரமாக குளிருது, ஏன்னா ஜாக்கெட் பூரா நனைஞ்சிருச்சு, பூரா நனைஞ்சிருச்சு. ஸோ அப்படின்றப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியலை எனக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேறு வழி இல்லை. ரூமுக்கு போகிற வரையும் சாயங்காலம் வரையும் என் ஜாக்கெட்டை நான் போட்டே தான் இருக்க முடியும், வேறு வழி இல்லை. நனைஞ்ச மனையே தான் இருக்க போகிறேன் இன்றைக்கி, ஏன்னா இன்றைக்கி நைட்டு இங்கே தான் தூங்க போகிறோம். ஜன்னி கிட்டே வந்துடாமல் இருந்தால் சரிதான். ஸோ வியூ இடத்த பார்த்திங்களா சூப்பராக இருக்குல்ல. ஸோ வரமும் அந்த இடத்த நம்ம காமிக்கல, ஏன்னா கேமரா நனைஞ்சிருச்சுல, கேம் நனைஞ்சு கேமும் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. பட் எப்படி அப்படி இப்படி தத்து தரி மாதிரி தட்டி அப்படி இப்படின்னு பண்ணி கேமரா வந்து ரெடி பண்ணியாச்சு. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க நான் இந்த சமயத்தில் சொல்லி ஆகணும், விலாக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இதை சொல்ல போனோம்னா விளாக் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது விளாக் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். அதாவது விளாக் பண்ணியே பொழப்பாக இருப்பாங்க பாருங்கள். ஸோ அவங்களுக்கு கூட பெருசாக தெரியாது, அதான் அவங்களுக்கு வேலையே. ஸோ நம்மளுக்கு எப்படி தெரியுமா, நம்ம விளாக் நான் இத்தனை பேர் கூட போகிறேன், நான் விளாக் பண்ணுறதே அவங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். நான் கேமரா எடுத்துருக்கேன் வீடியோ எடுக்கிறேன்ற மாதிரி, சும்மா வீடியோ எடுக்கிறேன் கேமரா எடுக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நான் விளாக் பண்ணிகிட்டு இருப்பேன் அது அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒளிஞ்சு நின்று விளாக் பண்ணேன், ஏன்னா எனக்கு கூச்சம் இன்னும் இருக்குது, கொஞ்சம் அசிங்கமும் இருக்குது இன்னமும். நம்ம இதே பொழப்பா இல்லைல்ல. ஸோ நம்ம ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு நம்ம சைடில் சின்ன சின்னதாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான். ஸோ விளாக் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா நண்பாமையாவே. ஸோ அதுக்காகவே உங்களோட லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைபை மறக்காமல் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல, ஒரு சப்போட்டா இருக்கட்டும், சப்போட்டாவோ சப்பாத்தியோ லைக்கை போடுங்க. போட்டிங்களா, பயங்கரமாக குளிருது. அந்த இடத்த நாங்கள் ரசிச்சுக்கிட்டேவும் இருக்கணும், அதே நேரத்தில் நாங்கள் விளாகும் பண்ணணும். ஏன்னா விளாகில் முழுசாக இறங்கிட்டோம்னு சொல்லுங்களேன், அந்த இடத்த ரசிக்க முடியாது, அதுதான் உண்மை. ஏன்னா விளாகுக்காண்டியே அந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த இடத்த ரசிக்க முடியாது நம்மளால். இதே இது நம்ம விளாகு பண்ணாமல் அந்த கேமரா எதுவும் தூக்காமல் அந்த இடத்துக்கு போனோம்னா நம்ம கண்ணாலே அந்த இடத்த ரசிப்போம், ஆனால் ரெண்டத்தையுமே பண்ணணும். அப்படின்றப்ப விளாகை பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா கொண்டு வர முடியாது, ஏன்னா நானுமே ரசிக்கணும்ல. என்னோட வியூவிலேருந்து பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு கொண்டு வரணும்னு நான் எதிர்பார்ப்பேன். பட் இருந்தாலும் அது மேபி சோலோ ரைடில் தான் முடியும், டீம் ரைடாக இருக்கும்போது நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ திடீர்னுட்டு எடுத்துருவாங்க வண்டியை, திடீர்னு கிளம்பிடுவாங்க. ஸோ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. முக்கியமானது சொல்ல மாட்டேங்க, என் வண்டி இதோட டேங்க் ஃபுல் பண்ணி 238 கிலோமீட்டர் ஓடிருச்சு, ஆனால் எனக்கு ஃபுல் டேங்கில் இருந்து ஒரு புள்ளி தான் குறைஞ்சிருக்கு, அந்த ஃபுல்லுலேருந்து ஒரு புள்ளி தான் குறைஞ்சிருக்கு. ஸோ மைலேஜ் உண்மையாகவே R15 அடிச்சுக்கிறதுக்கு வேறு வண்டியே இல்லை. இப்போ இடத்த பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல, இடம் வருது 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 வருது. ஓ ஸ்பீட் பிரேக்கர் இல்லையா, அங்கேருந்து பார்க்க ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருக்குல்ல. தோண்டி இவங்களே ரெடி பண்ண மாதிரி இருக்குது இடம் உண்மையாகவே, ஆனால் செம்மையாக இருக்குது. என் ஹெல்மெட் ஃபுல்லாக ஃபாகுங்க, நனைஞ்சிட்டேன் பூரா நனைஞ்சிட்டேன், என் ஜாக்கெட் பூரா நனைஞ்சிருச்சு. ஸோ குளிர் குளிர் குளிருது, நைட்டு காய்ச்சடிக்காமல் தான் சரி தான். நாளைக்கு ரிட்டர்ன் கிளம்பிடுவோம் மதுரைக்கு, ஆனால் உடம்பு யாருக்கும் முடியாமல் போயிடக்கூடாது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டா எங்களுக்கு தெரியும் நாங்கள் வேறு எங்கேயா போக போகிறோம் அப்படின்றது, சாப்பிட்டு முடிச்சுட்டா எங்களுக்கு தெரியும். ஆனால் நான் இப்படியே இதே ஜாக்கெட்டை போட்டு நான் போவேன்றது எனக்கு தெரியல, கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. ஸோ காலையில் நாங்கள் சாப்பிட்டோம்ல, அங்கே வந்து புரோட்டா சாப்பிட்டோம், மத்தியானம் என்ன சாப்பிட போகிறோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை வந்து நான் விளாகில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்திருக்க பார்க்கு பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் பார்க். கல்லூத்திக்கு மண்டிலே போட போகிறேன் ஸ்டைல், உனக்கு
ஸோ எலிஃபேண்ட் பார்க்குன்றது யானையாக இருக்கும், யானை சவாரி தான் பண்ணுறாங்க பாருங்கள், ஆனை சவாரி. ஸோ இதை டிஎஸ்எல்ஆரில் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்படியே மோட்டோ வ்ளாகில் இன்க்ரீஸ் பண்ணுறேன். மோட்டோ வ்ளாக் பண்ண முடியல, ரீசன் என்னென்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதான் ஹவுசிங் கொண்டு வரல, வாட்டர் ப்ரூஃப் ஹவுசிங், அது இடம் சூப்பராக இருந்துச்சு, போகும்போது கண்டிப்பாக வ்ளாக் பண்ணுறேன். செவன் ஹண்ட்ரட் ரொம்ப ஓல், ஒரு 200 கேட்டால் ஓகே, ஒரு 400 ஓகே. ஸோ காய்ஸ் இந்த இடத்துக்கு வந்தது வேஸ்ட்டு எங்களுக்கு சொல்ல போனோம்னா, ஏன்னா யானை சவாரி நீங்கள் பார்த்தீங்க வீடியோஸ்லேயும் காமிச்சேன்னு நினைக்கிறேன். ஸோ யானை சவாரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு யானைக்கு 700 கிட்டத்தட்ட. அந்த யானையில் பெரிய பசங்க வந்து ரெண்டு பேர் தான் போக முடியும், ஒரு பெரிய ரெண்டு பெரிய பசங்க ஒரு சின்ன பசங்க வந்து போய்க்கலாம் அப்படின்னா பண்ணலாம். ஸோ 700. ஸோ நம்மளுக்கு யானை மேலே உட்காந்து சவாரி பண்ணுறதுக்கு ஆசை இல்லை, அதனால யானை சவாரி பண்ணலை. ஆனால் வீடியோஸாக பார்த்து யானையை நம்ம பார்த்துருப்போம், பார்க்காம வந்துருக்க மாட்டோம். ஒரு சின்ன ஃபாரஸ்ட் எஸ்டேட் மாதிரி உள்ளே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஒரே ஒரு ரவுண்டு, அந்த ஒரு ரவுண்டுக்கு 700 கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ டூரிஸ்ட் பிளேஸ்னாலே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், அது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ ஆனால் இடம் பார்க்குற சூப்பராக இருக்கும் உண்மையாகவே. ஸ்கூலாக அங்கே உண்மையாகவே இடம் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. வாவ், வேறு லெவல். அந்த கீழே அந்த வியூவை பார்க்குறதுக்கு உண்மையாகவே இங்கிட்டாச்சும் வண்டியை கொண்டு விட போறேன்னு நினைக்கிறேன் அப்படியே பார்த்துக்கிட்டே. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்றது எனக்கு தெரியல. ஸோ போகிற போக்கில் ஏதாச்சும் வந்தால் அப்படியே கேப்சர் பண்ணுற மாதிரி தான். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு போகிற மாதிரி தான். ரூமுக்கு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் வெள்ளத்தில் கிளம்புறோமா அப்படி இல்லாட்டி சுற்றி பார்த்துட்டு நாளைக்கு சாயங்காலம் கிளம்புறோமா அப்படின்றது எங்களுக்கு தெரியல சுத்தமாக. ஸோ ரைடுன்றது நம்மளால் பிளான் பண்ணிட்டு போகிறது கிடையாது. ஸோ காய்ஸ் எங்களுக்கு எந்த இடம்னு தெரில, அண்ணன் கொஞ்சம் முன்னாடி ஃபாஸ்ட்டாக போயிட்டு வரோம், அதனால் இந்த பக்கமாக அந்த பக்கமாகன்றது தெரியலை. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தோம், இந்த பக்கம் கடைகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம டேம் வழியாக தான் போகணும் போல், பிரிட்ஜ் வழியாக. பட் டோக்கன் எங்கே வாங்குறதுன்றது எனக்கு தெரியல. இங்கே டவரும் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு ஆள் மிஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டயரும் டவரும் கிடைக்க மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனையே. வியூவை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஸோ எதிர்பார்க்காத வியூ. ஆஹா, சத்தியமாக எதிர்பார்க்கல, உண்மையாக வேறு லெவலில் இருக்குது வியூ. இப்படியே ரெண்டு ஃபோட்டோ எடுக்கலாம் போலிய. ஆனால் இங்கிட்ட வழி எதுவும் இருக்குங்க, இன்னும் போகணும் போல். ஸோ இது என்ன இடம், அண்டு நீ பாட்டிடுவோம். போட்டிங்கா இல்லை? இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ பாயிண்ட். ஸோ எக்கோ பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது, நம்ம கத்துறது திருப்பி கேட்குமா, சொல்கிறதும் திருப்பி கேட்குமா, தரமாக இருக்குல்ல, கத்தி பார்க்குமா, ஹலோண்ணா கத்துரா, அண்ணா கத்து, சரண்ணா கத்து, ஏடா மாடு கட்டுற மாதிரி கத்துறியடா, கத்த சொன்னா ஒழுங்கா கத்துரா, கத்துரா இங்க கத்து, இப்படி நல்லா ஒரு ஒருத்தி ஏ கேக்குதுரா, நல்லா இருக்கு, அப்படியே சுத்தி வெயில் அடிக்குது பாத்தியா.
ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எக்கோ பாயிண்ட்லேருந்து நம்ம கிளம்பி ஸோ அதே மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இது டேமுன்னு நினைக்கிறேன், இங்கேயுமே டோக்கன் தான், என்ன ஏதுன்றது தெரியலை. ஸோ டேமுன்னு நினைக்கிறது. டிக்கெட் கொடுத்து உள்ளே வந்திருக்கோம், இப்போ கேட்குதா? ஸோ வர வழியே பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டர் பிளாக்லாம் கேப்சர் பண்ணலை. ரீசன் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மழை பெய்யுது, என்னத்தை பெருசாக சொல்கிறதுனே இல்லை. ஓ வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேமை முடிச்சுட்டு நம்ம இங்கே இருக்கோம்னா அதே ரூட்டில் வந்தோம்னா டாப் ஸ்டேஷன் சொல்லிட்டு இருக்குது. இதுதான் மூணார்லேயே ரொம்ப உயரமான இடம் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அதான் டாப் ஸ்டேஷன் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். டாப் ஸ்டேஷன் ஏதோ ஒரு கருமம் அதில் வரல கேமராவில், ஆக்ஷன் கேமராவில் பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ரை ஆயிடுச்சு. ஸோ வீடியோ எடுக்க முடியல, ஒன்று தண்ணி உள்ள பொந்துருது இல்லை பேட்டரி ட்ரை ஆயிடுது, ஏதாவது ஒரு நடக்குது. ஸோ வியூ எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இங்கே வந்திருக்கோம், டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 4:30 ஆயிடுச்சு. ஸோ 5 மணிக்கெல்லாம் கீழே இறங்கினா தான் ரூமு போக முடியும், இல்லாட்டி இருட்டிடும். ஸோ இங்கேயே வியூ சூப்பராக இருக்குது. ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு 20 ரூபாயாம், ரொம்ப ஓவர். இயற்கையை பார்க்குறதுக்கு எல்லா இடத்துலையும் காசு, அப்போ எங்களை மாதிரி ட்ராவலர்லாம் எவ்வளோ கஷ்டப்படணும். கீழே ஒரு 100 மீட்டர் போகலாமா எதுக்குன்னு தெரியல. ஸோ கைஸ் டாப் ஸ்டேஷனோட வியூ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரூமுக்கு கிளம்ப போகிறோம், அவ்வளோ இதாக வியூ. ஸோ ரூமுக்கு கிளம்ப போகிறோம், இந்த விலாகு இதோட நம்ம என் பண்ணிக்கலாம். ஸோ ரூமுக்கு போயிட்டு மூணார் டு மதுரை விலாக் பண்ணலாமான்னு யோசிக்கலாம்.